வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஐந்தாண்டு திட்டங்கள்ல பார்ட் 4. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த தலைப்புக்குரிய எல்லா லிங்க்ஸும் கொடுத்துருப்போம். ஸோ பார்க்காதீங்க, போய் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். ஸோ இதுல 9வது ஐந்தாண்டு திட்டத்தை பத்தி பார்க்க போறோம், சரிங்களா? 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கால அளவு. 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கால அளவு. விடை 1997 to 2002. 1997 to 2002. ஸோ 9வது ஐந்தாண்டு திட்டத்துடைய காலகட்டம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 to 2002 வரலும், சரிங்களா? செகண்ட் பாருங்க, 9வது ஐந்தாண்டு திட்டத்தில் எதற்கு முக்கிய கவனம் அளிக்கப்பட்டது? 9வது ஐந்தாண்டு திட்டத்தில் எதற்கு முக்கிய கவனம் அளிக்கப்பட்டது? விடை சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. ஸோ 9வது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தவரையும் எந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி, சரிங்களா? 2வது கேள்வி, 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு. 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு, அதாவது 9வது ஐந்தாண்டு திட்டத்துடைய வளர்ச்சி, அதாவது கோல் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா 7%, சரிங்களா? ஸோ 9th 5-year பிளானுடைய வளர்ச்சி இலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7%, சரிங்களா? அடுத்து பாருங்கள், 9வது ஐந்தாண்டு திட்டம் எவ்வளவு சதவிகித வளர்ச்சி வீதத்தை எட்டியது? 9வது ஐந்தாண்டு திட்டம் எவ்வளவு சதவிகித வளர்ச்சி வீதத்தை எட்டியது? ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அதை ரீச் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.6%. ஸோ 9th 5-year பிளானை பொறுத்தவரையிலும் அதோடைய கோல் வந்து 7%. ஸோ பட் எவ்வளோ ரீச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.6%. ஸோ 11th ஓல்டு புக்கில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து, அதாவது இந்த வளர்ச்சி இலக்குலாம் இருக்கு இல்லைங்களா, வளர்ச்சி இலக்கு, ஸோ அந்த கண்டென்ட்டும் 11th நியூ புக்கில் இருக்க கண்டென்ட்டும் டோட்டலாக வேரி ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 11th நியூ புக்கில் இருக்கிறத மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரிங்களா? அந்த வளர்ச்சி இலக்கு இது எல்லாமே வந்து, அதாவது நம்பர்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கிறது எல்லாமே நியூ புக்கில் இருந்தால் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அடுத்து 3வது கேள்வி, 9வது ஐந்தாண்டு திட்டம் எதை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டது? 9வது ஐந்தாண்டு திட்டம் எதை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டது? ஸோ 9வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, குடிமக்களின் வாழ்க்கை தரம். ஸோ வாழ்க்கை தரம் அப்படின்னா என்ன? உணவு, உடை, இருப்பிடம். ஸோ இது மூணுமே சேர்ந்தது, மூணுமே ஃபுல்ஃபில் ஆனதான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ குடிமக்களின் வாழ்க்கை தரம் அந்த விஷயத்தை வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, உற்பத்தி நிறைந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல். உற்பத்தி நிறைந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல். ஸோ ஏன்னா வேலை வாய்ப்புகள் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வேளாண்மை துறையிலையாக இருக்கட்டும் அல்லது தொழில்துறையாக இருக்கட்டும், ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம், சரிங்களா? இப்போ எல்லாருமே படிச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து வேலை வாய்ப்புக்காக வந்து ஒரு போராடுற நிலைமை இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து உற்பத்தி நிறைந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குறத வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டாங்க, சரிங்களா? தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், வட்டார சமநிலை மற்றும் தற்சார்புடைமை. வட்டார சமநிலை மற்றும் தற்சார்புடைமை. ஸோ வட்டார சமநிலை எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தற்சார்பு அப்படின்னாமே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இண்டிபெண்ட்டாக ஒரு தனி மனிதனும் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு தேவையானதை தானே இது ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறது. அதே மாதிரி தான் வேளாண்மை துறையாக இருந்தாலும், தொழிலகங்களாக இருந்தாலும், ஒரு நாட்டுக்கு தேவையாக இருந்தாலும் சரி, ஒரு மாநிலத்துக்கு தேவையாக இருந்தாலும் சரி, தற்சார்புடைமை அப்படிங்கிறதுனா அதுதான், சரிங்களா? ஸோ இப்போ 9வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா எதையெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா குடிமக்களின் வாழ்க்கை தரம், செகண்ட் வந்து உற்பத்தி நிறைந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், தேர்ட் வந்து வட்டார சமநிலை மற்றும் தற்சார்புடைமை, சரிங்களா? 4வது கேள்வி, 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலத்திட்டம், காலகட்டம். 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலகட்டம். ஸோ 10th 5-year பிளானுடைய காலகட்டம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002 to 2007. 2002 to 2007, சரிங்களா? அடுத்து பாருங்கள், 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு. 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு. ஸோ 10th 5-year பிளானுடைய வளர்ச்சி இலக்கு, ஸோ எவ்வளோ கோல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8%, சரிங்களா? அடுத்து பாருங்கள், 10வது ஐந்தாண்டு திட்டம் எவ்வளவு சதவிகித வளர்ச்சி வீதத்தை எட்டியது? ஸோ எவ்வளோ வந்து ரீச் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.2%. ஸோ கோல் வந்து 8% இருந்தது, அது எவ்வளோ ரீச் பண்ணிச்சு அப்படின்னா 7.2%. ஸோ இதில் 10th 5-year பிளானை பொறுத்தவரையிலும் அதோடைய காலகட்டம் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 2002 to 2007 வரலும். ஸோ அதோடைய வளர்ச்சி இலக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8%. ஸோ எவ்வளோ ரீச் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.2%, சரிங்களா? அடுத்து 5வது கேள்வி, 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கங்கள் யாவை? 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கங்கள் யாவை? ஸோ 10th 5-year பிளானை பொறுத்தவரையிலும் அதோடைய நோக்கங்கள், ஸோ நோக்கங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 3 இருக்குது, சரிங்களா? ஸோ எப்படி 9th 5-year பிளானுக்கு ஒரு 3 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி 10th 5-year பிளானுக்கும் சில நோக்கங்கள் இருந்துச்சு, இதில் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் ஓல்டு புக் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக் ரெண்டு கலந்து எடுத்திருக்கேன், சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், அடுத்த 10 ஆண்டுகளில்
தலா வருவாயை இரு மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது. ஸோ தலா வருமானம் அப்படின்னா என்னென்னா இண்டிவிஜுவல் பர்சனுடைய வருமானம். ஸோ இந்த அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க எல்லாத்துடைய தலை வருமானத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து கவுண்ட் பண்ணி அந்த சராசரியில் எடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுடைய தலை வருமானத்தை கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆவரேஜாக நம்ம இந்தியா ஃபுல்லாக எடுத்து ஆவரேஜாக பார்த்தோம்னா கம்மியாக தானே வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒருத்தர் 1 lakh சேலரி வாங்குறாங்கன்னா அதே 100 rupees சேலரி வாங்குறவங்களே இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அது மாதிரி தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 10th ஃபைவ் இயர் பிளானில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த 10 வருஷத்தில் வந்து தலை வருவாயை இரு மடங்கா சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலை வருமானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 rupees வச்சுக்கோங்க, அதை வந்து 2 times ஒரு 3000 rupees உயர்த்தரும் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பிளானாக இருந்துச்சு. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இத்திட்டம் 2012 வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 ஆண்டு திட்டம் என்ன பிளான் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2012 வந்து பார்த்திங்கன்னா வறுமை விகிதம், ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம இந்தியாவில் வறுமை இருக்குதுன்னு ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த வறுமை விகிதம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது மேபி எவ்வளோ இருந்ததுன்னு தெரில, ஒரு அதை வந்து 15% அளவுக்கு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. 2012 வந்து பார்த்திங்கன்னா வறுமை விகிதத்தை வந்து பார்த்திங்கன்னா 15% வந்து குறிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் வச்சுருந்தாங்க சரிங்களா. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், சமத்துவம் மற்றும் சமூக நீதியை வெளிப்படையாக அணுகுவதை நோக்கமாக கொண்டிருந்தது. சமத்துவம் மற்றும் சமூக நீதியை வெளிப்படையாக அணுகுவதை நோக்கமாக கொண்டிருந்தது. சமத்துவம் மற்றும் சமூக நீதி, ஸோ சமத்துவம் ஸோ அதாவது என்னென்னா ஈக்குவாலிட்டி, அதே மாதிரி சமூக நீதி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக அணுகிறது. ஸோ இப்போ எப்படி இப்போ என்ன சொல்கிறது, ரீசெண்டாக நிறைய கேசஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ அதாவது என்னென்னா முஸ்லீம் பெண்கள் வந்து அந்த ஹிஜாப் அப்படிங்கிறத அணியிறது, அதே மாதிரி சபரிமலைக்கு பெண்கள் வர்றது. ஸோ இது என்ன தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மத ரீதியாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது அரசியல் ரீதியாக அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. மத ரீதியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் இன்னொரு பக்கமும் அதை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அதாவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமத்துவம் சமூக நீதியை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக அணுகிறத வந்து பார்த்திங்கன்னா நோக்கமாக கொண்டிருந்தது சரிங்களா. ஸோ 10th 5th திட்டத்தை பொறுத்தவரையிலும் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு 3 points இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். அடுத்த 10 ஆண்டுகளில் தலை வருவாயை 2 times உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது. ஸோ அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தலை வருமானத்தை 2 times உயர்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் இருந்தது. இன்னொரு குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 2012 அந்த வறுமை விகிதத்தை வந்து பார்த்திங்கன்னா 15% குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளும் இருந்தது. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், சமத்துவம் மற்றும் சமூக நீதியை வெளிப்படையாக அணுகுவதை நோக்கமாக கொண்டிருந்தது. சமத்துவம் சமூக நீதி இது ரெண்டுமே வந்து வெளிப்படையாக அணுகணும். ஸோ வந்து ஒரு ரொம்ப எல்லாருமே அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக அணுகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் இருந்திருக்கு சரிங்களா. அடுத்த 6th கேள்வி, 11th 5th திட்டத்தின் காலகட்டம். 11th 5th திட்டத்தின் காலகட்டம் விட 2007 to 2012. ஸோ 11th 5th திட்டத்துடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 to 2012 வரலும் சரிங்களா. அடுத்து பாருங்கள், 12th 5th திட்டத்தின் காலகட்டம். 12th 5th திட்டத்தின் காலகட்டம் விட 2012 to 2017. ஸோ இதில் ரெண்டு விஷயங்கள், 11th 5th திட்டத்துடைய காலகட்டம் அப்படிங்கிறது 2007 to 2012. ஸோ அதே மாதிரி 12th 5th திட்டத்துடைய காலகட்டம். ஸோ இந்த 12th 5th திட்டம் பார்த்தீங்கன்னா அந்த 12 அப்படிங்கிறதுலையே அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2000 இது நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா 5 இயர் பிளானை பொறுத்தவரைக்கும் 12th 5th திட்டத்தோடய கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 12th 5th திட்டத்துடைய காலகட்டம்னு சொல்லிட்டு எக்ஸாமில் கேட்குறாங்க, ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த 2012 அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ 12th 5th திட்டத்தில் லாஸ்ட்டு 12 முடியுது இல்லைங்களா. ஸோ அப்போ 2012. ஸோ 2012 5 ஆட் பண்ணிங்கன்னா 2017. ஸோ 2012 2017 வரலும் இருக்க காலகட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா 12th 5th காலத்திட்டம். இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ 12 2012. ஸோ 12th 5th திட்டங்கிறது 2012 to 2017 வரலும் சரிங்களா. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது நான் முன்னாடியே திட்டக்குழுலையும் நிதி ஆயோக்குலையும் பார்த்துட்டோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஸோ இந்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த 5 ஆண்டு திட்டங்கள்லாம் நிறுத்திட்டு ஸோ அதுக்கு பதிலாக வந்து நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமாக இதை வந்து பிளான் பண்ணலாம், ஸோ திட்டங்கள்லாம் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள்லேயே இந்த 12th 5th திட்டம் அப்படிங்கிறது வந்து இறுதியான 5 ஆண்டு திட்டம்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுருச்சு கவர்மெண்ட்னால சரிங்களா. அடுத்து 7th கேள்வி,
ஸோ இது அந்த 11, 12, 5 ஆண்டு திட்டங்களுடைய முக்கியமான குறிக்கோள். ஸோ ரெண்டுமே வந்து புக்கில் வந்து அந்த கொட்டேஷன் கொடுத்து கொடுத்துருக்காங்க, அது போய் இம்பார்ட்டண்ட் அர்த்தம். ரெண்டுலேயும் ஒரு சின்ன வேர்ட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் வருது, நான் அதையும் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ 11வது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் விடை விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. ஸோ 16வது 5 ஆண்டு திட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவான, ரொம்பவே வேகமான, விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறதான் வந்து 11வது 5 ஆண்டு திட்டத்துடைய முக்கிய நோக்கம் சரிங்களா. அடுத்து பாருங்க, 12வது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். 12வது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் விடை விரைவான, அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. ஸோ மேலே பார்த்ததே தாங்க, நிலையான அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இப்போ ரெண்டுக்குமே நோக்கம் வந்து ஒன்றே ஒன்று தான் சரிங்களா. அதாவது என்னென்னா, விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. விரைவான, ரொம்ப ஸ்பீடான, விரைவான ப்ளஸ் ரொம்பவே அதிகமாக நிறைய ஸ்பேஷஸ் மாதிரி சரிங்களா. விரைவுனா ஸ்பீடு, அதிகமானனா ரொம்பவே ஸ்பேஸஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. ஸோ ரொம்ப ஸ்பீடாகவும் ப்ளஸ் ரொம்பவே ஸ்பேஷியஸானவும் அதெல்லாம் உள்ளடக்குன ஒரு வளர்ச்சியை தான் வந்து எதிர்பார்த்தாங்க. அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஸ்பீடாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஸோ இது ரெண்டு விஷயத்தையும் உள்ளடக்குனது தான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை தான் வந்து எய்ம் பண்ணாங்க. இது 11வது 5 ஆண்டு திட்டம். அதே 12வது 5 ஆண்டு திட்டத்தில் சேம் தான், ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நிலையான வளர்ச்சி. ஸோ நிலையான அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து 8வது கேள்வி, 11வது 5 ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு. ஸோ 11வது 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோல் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.1% சரிங்களா. 8.1%. அடுத்து பாருங்கள், 11வது 5 ஆண்டு திட்டம் எவ்வளவு வளர்ச்சி வீதத்தை எட்டியது. 11வது 5 ஆண்டு திட்டம் எவ்வளவு வளர்ச்சி வீதத்தை எட்டியது. விட 7.9%. அதோடைய கோல் வந்து 8.1% இருந்தது. ஸோ அது எவ்வளோ ரீச் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.9% சரிங்களா. அடுத்து பாருங்கள், 12வது 5 ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு. ஸோ இதே மாதிரி 12வது 5 ஆண்டு திட்டத்துக்கு ஒரு வளர்ச்சி இலக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா, கோல் இருந்திருக்கும் இல்லைங்களா, அது வந்து 8%. ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் எட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூ புக்கில் கொடுக்கல, அதனால தான் நான் கொடுக்கல. ஸோ இப்போ 11வது 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்தவரையிலும் கோல் எவ்வளோ அப்படின்னா 8.1%, ரீச் பண்ணது எவ்வளோன்னா 7.9%. அதே மாதிரி 12வது 5 ஆண்டு திட்டத்துடைய வளர்ச்சி இலக்கு, அதாவது கோல் எவ்வளோ அப்படின்னா 8% சரிங்களா. 9வது கேள்வி, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திட்டங்களை பொறுத்துன்னா சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சரிங்களா. இதெல்லாம் ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. திட்டங்களின் சில வகைகள் யாவை. ஸோ திட்டங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் சில வகைகள். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ், திட்டங்கள்னால் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா திட்டங்கள்லேயே நிறைய டைப் இருக்குது. ஸோ அதை தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா, மையத்திட்டம், தூண்டும் திட்டம், சுட்டிக்காட்டும் திட்டம். ஸோ திட்டங்களுடைய சில வகைகள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மையத்திட்டம், தூண்டும் திட்டம், சுட்டிக்காட்டும் திட்டம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், பொருளாதார திட்டமிடுதலை 3 வகையாக பிரிக்கலாம், அவையாவை. ஸோ பொருளாதார திட்டமிடுதல் நம்ம 5-year plan சொல்கிறோம் இல்லைங்களா, அதையே வந்து ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா, நடுப்பருவ திட்டம், குறுகிய கால திட்டம், தொலைநோக்கு திட்டம். அதாவது அந்த அந்த டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, 1-year plan, 5-year plan. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொலைநோக்கு அப்படின்னா ரொம்ப அதிகமான நாட்கள், அதை தான் வந்து இதை பிரிக்கிறாங்க 3 சரிங்களா. ஸோ நடுப்பருவ திட்டம், குறுகிய கால திட்டம், தொலைநோக்கு திட்டம். ஸோ பொருளாதார திட்டமிடுதலை ஒரு 3 வகையாக பிரிக்கலாம்னா இப்படி தான் பிரிக்கலாம் சரிங்களா. 10வது கேள்வி, ஸோ மேலே பார்த்துள்ள அந்த 3 வகை அதோடைய டைம் பீரியட் எவ்வளோன்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். நடுப்பருவ திட்டங்கள் என்பது ஸோ நடுப்பருவ திட்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆன்சர் என்னென்னா, நம் நாட்டின் 5 ஆண்டு திட்டங்கள். ஸோ நம்ம நாட்டில் 5-year plan இருக்கு இல்லைங்களா, அந்த 5-year plan தான் வந்து பார்த்திங்கன்னா நடுப்பருவ திட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா, நடுப்பருவ திட்டங்கள். அடுத்து பாருங்கள், குறுகிய கால திட்டங்கள் என்பது ஸோ குறுகிய கால திட்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா, 1-year திட்டங்கள். ஸோ 1-year திட்டங்கள் தான் வந்து நம்ம குறுகிய கால திட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், தொலைநோக்கு திட்டங்கள் என்பது ஸோ தொலைநோக்கு திட்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட கால திட்டங்கள், அதாவது 20 to 25 அந்த அதாவது 20 ஆண்டுகள்லேருந்து 25 ஆண்டுகள். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட கால திட்டங்கள் சொல்கிறோம். ஸோ தொலைநோக்கு திட்டங்கள் அப்படின்னா நீண்ட கால திட்டங்கள் சரிங்களா. அதாவது என்ன சொல்கிறது, ஸோ நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு 100 கோடி சம்பாதிக்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 கோடி சம்பாதிக்கிறோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம்னா நம்ம அது இப்போ நம்ம ரீச் பண்ண முடியாது. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 இயர்ஸில், ஒரு 25 இயர்ஸில் கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும் சரிங்களா. யார் நினச்சாலும் எதை வேணால் ரீச் பண்ண முடியும். ஸோ ரீச் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா தொலைநோக்கு திட்டங்கள், அதாவது நீண்ட கால திட்டங்கள் நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இதில் 3 விஷயங்கள் இருக்குது. நடுப்பருவ திட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம நாட்டுடைய 5 ஆண்டு திட்டங்கள், குறுகிய காலம் திட்டங்கள் அப்படிங்கிறது 1-year திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள் அப்படின்னா நீண்ட கால திட்டங்கள், அதாவது 20 to 25 ஆண்டுகள் சரிங்களா.
பதினோராவது கேள்வி சுழல் திட்டம். ஸோ சுழல் திட்டம், சுழல் திட்டம் அப்படிங்கிறது நம்ம போன பாட்டில் பார்த்துருக்கோம். அதுக்குரிய காலகட்டம் வந்து சுழல் திட்டம்ங்கிறது நம்ம இந்தியாவிலையும் கொண்டு வரப்பட்டிருக்கோம். ஸோ அந்த காலகட்டம் எப்போ அப்படின்னா 1978 1979 ஒன் இயர் சரிங்களா. 1978 வரையில இருக்க காலகட்டம் சுழல் திட்டம்னு சொல்கிறோம். அந்த சுழல் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ சுழல் திட்டத்துக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் இது சரிங்களா. நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை கொண்ட ஓராண்டு திட்டங்கள் போல இல்லாமல், அதாவது என்னன்னா ஸோ ஓராண்டு திட்டங்கள் அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு இதை கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஓராண்டு திட்டங்கள். ஸோ ஓராண்டு திட்டங்கள் அதாவது முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, நீண்ட கால திட்டங்கள் 25 இயர்ஸ்க்கு இது நம்ம ரீச் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு அதை ரீச் பண்ண முடியாது இப்போதைக்கு, பட் ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸில் ரீச் பண்ணலாம் அது நீண்ட கால திட்டங்கள். ஆனால் ஓராண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஓராண்டு திட்டங்களாக கூட வச்சுக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி தான் ஸோ நிர்ணயிக்க அதை வந்து நிர்ணயிச்சிடறோம் அந்த பர்டிகுலர் கொஞ்சம் டைமில் வந்து அதை ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கிறோம் இல்லைங்களா. அதுதான் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை கொண்ட ஓராண்டு திட்டங்கள் போல இல்லாமல், அதாவது இதை வந்து ஓராண்டு திட்டங்கள் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இச்சுழல் திட்டமானது ஒவ்வொரு ஆண்டின் முடிவிலும் இலக்குகளை தீர்மானித்து மற்றொரு ஆண்டையும் திட்டத்தோடு சேர்த்து கொள்ளுதல் ஆகும். ஸோ ஒவ்வொரு வருஷம் முடிகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இலக்குகளை தீர்மானிக்கிறோம். ஸோ ஒரு வருஷம் முடியுது நம்ம ஏதாவது ஒன்று நம்ம கம்ப்ளீட் பண்ணலை அப்படிங்கிறப்ப அதையும் சேர்த்துக்கிட்டு அதை வந்து அடுத்த ஆண்டோடு அதை சேர்த்துக்கிறது தான் வந்து சுழல் திட்டம் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. ஸோ சுழல் திட்டம்னா என்ன, அதை அந்த டாபிக் வச்சு சுழல் அப்படின்னா சுழண்டுக்கிட்டு திரும்பி மறுபடியும் அதே இடத்துக்கே வருது. இப்போ ஒரு பிளான் பண்ணுறீங்க பட் உங்களால் ரீச் பண்ண முடியல, முக்கால்வாசி வந்துட்டீங்க ஆனால் ரீச் பண்ண முடியல, அதை வந்து அடுத்த வருஷம் பிளான் கூட நம்ம சேர்த்திக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து சுழல் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபினேஷன் ஒரு டைம் நல்லா படிச்சிடும் பார்த்துக்கோங்க. நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை கொண்ட 5 ஆண்டு திட்டங்கள் போல இல்லாமல் இச்சுழல் திட்டமானது ஒவ்வொரு ஆண்டின் முடிவிலும் இலக்குகளை தீர்மானித்து மற்றொரு ஆண்டையும் திட்டத்தோடு சேர்த்து கொள்ளுதல் ஆகும் சரிங்களா. இப்போ 5 இயர் பிளான் அப்படின்னா ஒரு இலக்குகளை தீர்மானித்து இந்த 5 இயர் பிளானை கொண்டு போகிறோம், அந்த மாதிரிலாம் இந்த சுழல் திட்டம் கிடையாது. ஒவ்வொரு வருஷம் முடியலையுமே வந்து பார்த்திங்கன்னா இலக்குகளை தீர்மானித்து ஸோ அதை வந்து மற்றொரு ஆண்டையும் அது கூட சேர்த்துக்கணும். ஒரு வருஷம் இப்போ நம்ம பிளான் போடுறோம் ஒரு வருஷத்துக்கு, அந்த பிளான் கொஞ்சம் முடிக்க முடியல கால்வாசி இருக்குன்னா அதை அடுத்த வருஷமும் சேர்த்துக்கிட்டு அதை கண்டினியூ பண்ணுறது தான் வந்து சுழல் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. 12வது கேள்வி, இந்திய திட்டமிடுதலில் கடைபிடிக்கப்பட்ட யுக்திமுறை எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. இந்திய திட்டமிடுதலில் கடைபிடிக்கப்பட்ட யுக்திமுறை எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. ஸோ இந்திய திட்டமிடுதல் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு முறையை கடைபிடிச்சாங்க, அது என்ன முறைன்னா கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா மஹலனோபிஸ் யுக்தி முறை, மஹலனோபிஸ் யுக்தி முறை சரிங்களா. ஸோ இதில் வேற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிவேக தொழில்மய மாதலுக்கும் அதிலும் அதில் ஸ்பெசிஃபிக்காக அதிலும் அடிப்படை மற்றும் கனரக தொழில்களுக்கு ஏன் நம்ம இந்திய திட்டமிடுதலில் இந்த மஹலனோபிஸ் அப்படிங்கிறோடைய யுக்தி முறையை ஃபாலோ பண்ணோம், அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிவேக தொழில்மயம் அதில் ஏன்னா நம்ம நாடு வந்து ஒரு வேளாண்மையை மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது முன்னாடி. ஸோ அதனால நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகலை. ஸோ ஒரு நாட்டுக்கு வேளாண்மையும் மிக்கும் அதே வேளாண்மையும் முக்கியம், அந்த அதே அளவுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா தொழிலும் முக்கியம் சரிங்களா. ஸோ ஆனால் வந்து இந்த மகளிர் ஏன்னா நம்ம வேளாண்மை மட்டும்தான் இருந்தால் தொழிலில் நம்ம முன்னேற்றம் கொஞ்சம் கூட இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து இந்த மகளிரோபிஸ் யுக்தி முறையை ஃபாலோ பண்ணதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிவேக தொழில்மயமாதலுக்கும் அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து அடிப்படை மற்றும் கனரக தொழில்கள் வந்து முன்னேறத்துக்கு வந்து இந்த மகளிரோபிஸ் யுக்தி முறை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு.